ரெண்டு ஒற்றெழுத்து வந்தா அதுவும் ஒரு ஒற்றெழுத்தாகவே கொள்ளப்படும் ஒற்றெழுத்த ரெண்டு ஒற்றெழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒற்றெழுத்த தனியா கூட கூடாது பிரிக்க கூடாது இப்போ இன்னும் எளிதா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா அலையிடும் போது முதல்ல சீர்கள் எத்தனை சீர்கள் இருக்கோ இப்ப திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏழு சீர்கள் உண்டு அந்த ஏழு சீர்களையும் முதல்ல ஒன்றின் கீழ் ஒன்றா எழுதணும் எழுதின பிறகு முதல்ல என்னச்சிங்க இதெல்லாம் ஒற்றழுத்தோ அந்த ஒற்ற ஒற்றெழுத்துக்கு அடுத்து ஒரு கோடு போடுங்க அது பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு போடுங்க பிரி கோடு நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கணும் ரெண்டு ஒற்றெழுத்து இருந்ததுன்னா ரெண்டாவது ஒற்றெழுத்துக்கு தான் கோடு போடணும் அடுத்து நெடியில் எழுத்துக்கு பக்கத்துல கோடு போடுங்க நெடியில் எழுத்து என்ன செய்யணும் தனியா பிரிச்சு எழுதணும் அடுத்து ரெண்டு குரில் எழுத்துக்கு பிறகு ஒரு கோடு போடுங்க இப்போ நீங்க பிரிச்ச பிரிச்சிருக்கிறதுல ஒற்ற எடுத்து நீக்கிட்டு ஒரு எழுத்து இருந்தா அது நேரசை ரெண்டு எழுத்து இருந்ததுன்னா அது நிறையசை எப்படி எழுதலாம் இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறள் எடுத்துக்கோங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவ முதை உலகு இந்த ஏழு சீர்களையும் முதல் ஒன்றின் கீழ் வந்து எழுதணும் அகர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க அகரன்னு சொல்லும்போது அ குரில் உடனே பிரிச்சிடக்கூடாது கூடாது அடுத்ததை பார்க்கணும் க இருக்கு அப்ப ரெண்டு குரில் இருக்கு ரெண்டு குரில் கடுத்துலாம் கோடு போடலாம் அடுத்து ரெண்டு குரில் நிறையசை ஒரு குரில் மட்டும் வந்து நேரசை அடுத்து மூதல ரெண்டு குரில் இருக்கு இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கலாம் இல்ல நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலைகளா பார்க்கலாம் முதல்ல எங்கெங்கெல்லாம் ஒற்று எழுத்து இருக்குன்னு பாருங்க அதுக்கு அடுத்து கோடு போடுங்க அடுத்து நெடில் இங்க எல்லாம் இருக்கு அதுக்கு அடுத்து போடுங்க அடுத்து ரெண்டு குரில் கடுத்து போடுங்க அப்படி பிரிச்சுட்டு ஒரு எழுத்து இருந்துன்னா நேரசை ரெண்டு எழுத்து இருந்துன்னா நிறையசை இதுல நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று என்னன்னா இந்த திருக்குறளை பிரிக்கும்போது கடைசியில் இருக்கக்கூடாது அந்த ஈற்றசை மட்டும்தான் ஓரசி வரும் இடையில என்ன செய்ய அது ஓரசிச்சீர் வராது வரக்கூடாது அதனாலதான் இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம படிச்சிருக்கிறோம் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசை நிறைவு செய்ய உயிர் நெடியில் எழுத்துக்கள் ஏடும் அளவெடுக்கும் அப்படி அளவெடுப்பது என்னது ஆஹ் செய்யுளிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடைன்னு பார்த்திருக்கிறோம் சரியா அப்ப போது இதுல கவனமா இருக்கணும் அடுத்து இதனுடைய வாய்பாடு வாய்பாடு எப்படி நேர் நேர் வந்துன்னா தேமா நிறை நேர் வந்துன்னா புளிமா நேர் நிறை வந்துன்னா குவிளம் நிறை நிறை வந்துன்னா கருவிளம் அப்போ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஈரசைச்சு நேர் ரெண்டு இருக்கலாம் நேர் 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 ஒரு அசை அடுத்து அடுத்த நேர் ஒண்ணு அப்போ ஈரசை அப்போ அதனுடைய வாய்ப்பாடுகள் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நேர்நிறை குவிளம் நிறை நிறை கருவிளம் அதுக்கடுத்து மூன்றாவது அசை நேரசையா வந்தா அதுல என்ன செய்யணும் காய் சேர்க்கணும் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய்ன்னு சேர்க்கணும் மூன்றாவது அசை நிறையசையா இருந்தா அங்க கனிச்சீர் வரும் தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிளங்கனின்னு வரணும் திருக்குறளை பிரிக்கும் பொழுது நல்லா ஞாபகத்துல வச்சுக்காங்க மூன்றாவது அசை அசையாக வராது அப்படின்னா என்ன அர்த்தம் கனிச்சீர் நினைச்சக்கூடாது வரக்கூடாது அடுத்து வெண்பாவினுடைய ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும் இப்ப திருக்குறள் நீங்க ஒன்றின் கீழ் வந்தா எழுதுனீங்க ஏழு சீர்களையும் எழுதின பிறகு அந்த கடைசி இருக்கிற அந்த ஏழாவது சீர் மட்டும் ஓரசை சீரா வரும் அது எப்படின்னா நேர் மட்டும் வரணும் அல்லது நிறை மட்டும் வரும் ஒருவேளை நேர் நேர் வந்துன்னா அது ஓரசை சீராக நேர் பூன்னு எழுதணும் நிறைநேர் வந்துச்சுன்னா நிறைநேருக்கு பதில் நிறைவுன்னு போடணும் இது வாய்பாடு எழுதும்போது தேமா புலிமா எழுதக்கூடாது நேர் வந்து நேர் வந்துன்னா அது ஓர சைச்சி எழுதி நாள் எழுதணும் நிறை வந்து மலர்ன்னு எழுதணும் நேர் நேர் வந்துன்னா நேர்புன்னு எழுதி காசுன்னு எழுதணும் நிறை நேர் வந்துன்னா நிறைபூன்னு எழுதி பிறப்புன்னு போடணும் ஒருவேளை இதுல சந்தேகம் இருக்கும் நாள் மட்டும் வந்திருக்கு இதுல வாய்ப்பாடு என்ன தோறும் ஓர சைச்சி இருந்த வாய்ப்பாடுல நாள் வருமா மலர் வருமா காசு வருமா பிறப்பு வருமா சந்தேகமா இருக்குன்னா அந்த சொல்லையை பிரிச்சு பார்த்தா தெரியும் இப்ப நாள் எப்படி பிரிக்கலாம் ஆஹ் பிரிக்க முடியாது ஏன்னா நெடிலும் ஒற்றும் இருக்கு நெடிலும் ஒற்று இருந்தது என்னது ஒரு எழுத்து தான் இருக்கு ஒற்ற எழுத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தான் இருக்கு அப்ப அது நேரசை நேர் மட்டும் வந்துன்னா என்ன போடணும் நாள் மலர் பிரிச்சு பாருங்க மலர் ரெண்டு குறிலும் ஒரு ஒற்றும் இருக்கு அப்ப என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது இடத்த எந்த இடத்துலையுமே தனியா பிரிக்க கூடாது அப்ப நிறை மட்டும் வருது நிறை மட்டும் வந்ததுன்னா அது மலர் போடணும் அடுத்து பாருங்க காசு பிரிக்க முடியுமா ஆ பிரிக்கலாம் ஏன் கா என்பது நெடில் நெடியிலுக்கு அடுத்து ஒரு கோடு போடுறோம் சு தனியா இருக்கு அப்போ நெடில் தனி தோன்று அடுத்து குரில் தனி தோன்று இருக்கு நேர் அப்ப நேர் நேர் வந்துச்சுன்னா என்ன எழுதணும் நேர் போடக்கூடாது நேர்வுன்னு போட்டு காசுன்னு போடணும் பிறப்ப பிரிச்சு பாருங்க பி ரஇப் பிறப் ரெண்டு குறிலும் ஒற்று வந்துன்னா நிறையசை அடுத்து பூ நேரசை நிறை நேர் வந்து அப்ப நிறைபூன் போட்டு பிறப்புன்னு போடணும் இப்படிதான் என்ன செய்யணும் பிரிக்கணும்